ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு காயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஃபிஷ் கிரேவி தான். எங்கள் ஊரில் இதை கனியை போட்ட மீன்னு சொல்வோம். இந்த மீனுக்கு புளிக்கு பதிலாக லெமன் சேர்க்கணும். ரொம்ப டேஸ்டான இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மண் சட்டியில் அரை கிலோ கிழங்கான் மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கனியை போட்ட மீனுக்கு கிழங்கான், நெத்திலி, சுறா இந்த மாதிரி மீன் எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் திருக்க மீன் ஆக்கினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீனுக்கு தேவையான உப்பு, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து 5 டேபிள்ஸ்பூன் காயல் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். காயல் மசாலாவோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மீன் மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு தேங்காயை துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கனியை போட்ட மீன் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நல்ல திக்காக பால் புழிஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவை கரைச்சி விட்டுட்டு தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டையுமே கையால் பிணைஞ்சி விட்டுக்கோங்க. கையால் பிணையும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மீனுக்கு வெந்தயம், வெள்ளைப்பூடு, கடுகு இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. மசாலா காணாதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வில் ஏற்றி மீன் கொதிக்கிற வர மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ மீன் நல்லா கொதிச்சிருச்சு, இதை இன்னொரு ஸ்டவ்க்கு மாற்றிட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கணும். வெங்காயம் பாதி அளவு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு மணம் வந்த பிறகு கொதிச்சிட்ருக்க மீனில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் மீனானம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மீன் சட்டியை அடுப்பில் இருந்து இறக்கிடணும். இப்போ இதில் புளிப்புக்காக ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். இந்த மீனோட ஹைலைட்டு இந்த லெமன் ஜூஸோட டேஸ்ட்டு தான். புளி டேஸ்ட்டு பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலரக்கூடாது, நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிக்கணும். இந்த மீனோட தேங்காய் சட்னி ரசம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நெத்திலி மீன் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.